நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம் புராணம். அதோ அந்த பரமாத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், ஜீவன் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எங்கே இருக்காருங்கிறது ரொம்ப சிரமமான இடத்துல இருக்காராம், ரொம்ப அணுவாக இருக்காராம், அவரை பற்றி ரொம்ப பேசப்படவே இல்லையா. இப்படிப்பட்ட ஆத்மாவை பற்றி எங்கே தெரிஞ்சுக்க? அதனால தான் எல்லாரும் தவிக்கிறோம்னு சொல்கிறார் முதல்ல. தம் துர்தர்ஷம், ஆத்மாவை பார்த்துடலாமா? கண்ணுக்கு நேராக தெரிய மாட்டார். கூடம், எப்போவான பளிச்சுன்னு பல பேருக்கு அதை பற்றி புஸ்தகங்கள்லாம் நிறையா வெளிவந்திருக்கா, மறைஞ்சே இருக்கார். எத்தனை இந்த புஸ்தகத்தை பற்றி நிறைய பேருக்கு தெரியும், ஒலிபெருக்கியை பற்றி தெரியும், மோதிரத்தை பற்றி தெரியும், ஆத்மாவை பற்றினால் ரொம்ப தெரியாதே, மறைஞ்சி இருக்காது இல்லையோ. அப்போ துர்தர்ஷம் பார்க்க முடியாது, கூடம் மறைந்திருக்கிறார், அனுப்பிரவிஷ்டம் ஆனால் எல்லாத்துக்குள்ளும் இருக்கார், ஒரு தத்துவத்துக்குள்ளேயும் இருக்கார், ஆனால் கண்ணுக்கு தெரிய மாட்டார், மறைஞ்சி இருக்கிறார். குஹாஹிதம், எங்கே இருக்கார்? ஹிருதய குகைக்குள்ளே இருக்கார், ஒரு சரீரத்திலையும் இருக்கிற ஹிருதய குகை, தலகீழ பிடிக்கப்பட்ட தாமரையை போல இருக்குது, அந்த குகைக்குள்ளும் இருக்கிறார். குஹாஹிதம் கஹ்வரேஷ்டம், கஹ்வரேஷ்டம் மிக சிரமமான இடத்துக்குள் இருக்கிறார். அதனால தான் கண்டே பிடிக்க முடியறதில்லை, ஒரு ஒரே கூட்டம். அந்த கூட்டத்துக்குள்ளே ஒருத்தர் ரொம்ப நமக்கு பழக்கப்படாதவர் அந்த கூட்டத்துக்குள்ளே போய் உட்காந்தார்னா எங்கே கண்டுபிடிக்கிற சொல்லுங்கள். இதே நமக்கு இப்போ நன்னா நெஞ்சுக்கு மேலே ஆத்மா இருந்தாலோ, மூக்குக்கு மேலே கோபங்கிறாலோ இல்லையோ, ஆத்மா பேசாது இங்கே உட்காண்டிருந்தார்னா முதல்ல தெரிஞ்சுக்கலாமோ இல்லையோ, அங்கெல்லாம் இருக்கவே மாட்டேங்கிறார். அவர் எங்கேயோ ஹிருதயத்துக்குள்ளே உட்காண்டு அந்த ஹிருதய குகைக்குள்ளே மறைந்திருந்தால் தெரியவே மாட்டேங்கிறார். அதனால தான் கஹ்வரேஷ்டம் புராணம் மிக மிக பழையதானவர், புதியவர் இல்லை, எப்பவுமே இருக்கிறவர், எப்பவுமே இருக்கிறவர், பழையானவர். அத்தியாத்ம யோக அதிகமேன தேவம் தேவம் மத்வா தீரஹா ஹர்ஷசோகௌ ஜஹாதி. அத்தியாத்மத்தாலே சிறந்த உபாசன முறையாலே யோக சித்தி ஏற்பட்டவனுக்கு தேகத்தை காட்டிலும் ஆத்மாவை பிரிந்து தெரிந்து கொள்ளுகிறான். தேகம் ஆத்மா ஒன்றும், ரொம்ப நாளாக இந்த தேகத்துக்குள்ளேயே ஆத்மா உட்காண்டிருக்காரோ இல்லையோ, அதனால் இந்த ரெண்டையும் ஒன்றுன்னு நினச்சி நடுறான். தேகம் ஆத்மா ஒன்றுன்னு நினைக்கிறான், ஆனால் யோகத்தால் தியானத்தால் இந்த உபனிஷத்துக்குள் சொல்லி கொடுத்த மார்க்கத்தாலே நம்ம மேலே மேலே தியானித்தோம்னால் அழகாக பிரித்து தெரிஞ்சு விடலாம். இப்போ பல விஷயங்களில் இப்போ நம்ம வளைகுடா நாடுகள்லேருந்து வாங்குகிறோம், எரிபொருள் வாங்கிட்டு வரோமோ இல்லையோ, வாங்கிட்டு என்ன வருதோ அதை அப்படியே கச்சா எண்ணெய்னு போடுறாள், கச்சா எண்ணெயை கொண்டு வண்டியில் போட்டால் ஓடுமா? அப்படி போட்டாலாம் ஓடாது. அதனால் என்ன பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ அதை எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்கணும், கச்சா எண்ணெய் எடுத்து அதை நல்லா இப்போ சுத்தி பண்ணி சுத்திகரித்தா முதல்ல ஒன்று வருது, அதெல்லாம் பாதை மேலே, அதெல்லாம் போடுறதுக்கெல்லாம் பயன்படும். இன்னும் கொஞ்சம் வசதியாக வருது, வண்டி ஓட்டுறதுக்கு பயன்படும். இன்னும் கொஞ்சம் வசதியாக வருது, ஆகாய விமானம் ஓட்டுறதுக்கு பயன்படும். வரச்சே வெறும் கச்சா எண்ணெய், அதை அப்படியே நம்ம பண்படுத்த உயர்றது இல்லையோ, அதே போல தான் சொல்கிறார். ஆத்மாவை பற்றி சிந்திக்க சிந்திக்க புஸ்தகம் என்ன சொல்லியிருக்கோ, ஞானம் என்ன கொடுத்துருக்கோ, அதை வைத்துக்கொண்டே சிந்திக்க சிந்திக்க அவர் புரிஞ்சு நோடுறான். ஆத்மஸ்வரூப ஞானம் கிடைச்ச உடனே என்ன புரியறது, தேகம் வேறே ஆத்மா வேறே, இந்த உண்மை அவனுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சு விடுறது. அப்போ தேகத்துக்கு என்ன சுகம் வந்தாலும் ஆத்மா பேரில் பாதிப்பு இல்லை, தேகத்துக்கு என்ன துக்கம் வந்தாலும் ஆத்மா பேரில் பாதிப்பே இல்லை. இத்தனை நாள் ஏன் பாதிப்பு இருந்தது, இத்தனை நாளும் ஆத்மாவுக்கு பாதிப்பு இல்லை, அவருக்கு இன்பமும் கிடையாது துன்பமும் கிடையாது, சரீரத்துக்குள்ளே சிக்கின்றிருக்கவே சரீரத்துக்கு சந்தனம் பூசினா தான் இன்பப்பட்டிருந்தார், சரீரத்தில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்ததுன்னா தான் துன்பப்பட்டுருந்தார், இப்போ சரீரமும் தானும் ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சு விட்டார், இனிமேல் அதுக்கு சந்தனம் பூசினா எனக்கு ஒன்றும், பத்தாம் வீட்டுக்காரருக்கு சந்தனம் பூசினா எனக்கு குழுகுழுன்னு இருக்கான்னா இல்லையோ இல்லையோ, அவருக்கு எதாவது கை வெட்டுப்பட்டுதுன்னா எனக்கு எதாவது வலிக்கிறதா இல்லையே. அதே போல் என் உடலில் வெட்டுப்பட்டாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது, என் உடம்புக்கே சந்தனத்தை பூசினாலும் எனக்கு வித்தியாசமே தெரியாது. அதைத்தான் சுகத்தையும் துக்கத்தையும் விட்டுடுறான், பாப புண்ணியங்களை விடுகிறான். எப்போ விடுவோம், யாரோத்தருக்கு சந்தனம் பூசினா எனக்கு சந்தோஷம் வர்றதில்லை, யாரோத்தருக்கு வெட்டுக்காயம் பட்டால் எனக்கு துக்கம் வர்றதில்லை, அதே போல் இந்த சரீரத்துக்கு சந்தனம் பூசினா கூட எனக்கு சந்தோஷம் வராது, இந்த சரீரத்துக்கு வெட்டுக்காயம் பட்டால் கூட எனக்கு வெட்டுக்காய வலியே வராது. இது எப்படி சாத்தியம்னால் இந்த சரீரம் யாருதோன்னு தெரிஞ்சுக்கணும், இதை நான் நினச்சிருக்கவே தானே இந்த ஆபத்து, இது நான் அல்ல, இது என்னை காட்டிலும் வேறுபட்டதுன்னு தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிஞ்சின்றவன் தான் ஹர்ஷசோகௌ ஜஹாத்தின்னு சாதிக்கிறார். ஆஹா, இது சுலபம் இல்லை, நினைக்க நினைக்கத்தான் வரும்,
கொஞ்ச நாள் பரிசுத்தமான கச்சா எண்ணெயை வாழ்ந்து அப்படியே சுத்திகரித்து உயர்ந்த எண்ணெய் கிடைக்க பாருங்க. அதை போல் கச்சா எண்ணெய் தான் நினைக்க தேகத்திலேருந்து ஆத்மா வேறேன்னு புரிஞ்சுக்க போகிறோம். மேலே சொல்கிறார், சம்பரிகிருஹ்ய ஏத ஸ்ருத்வா சம்பரிகிருஹ்ய மர்த்தியாக பிரகிருஹ்ய தர்ம அனுமேதமாப்பிய ச மோதத்தே மோதனீயங்கும் ஹி லப்த்வா விவிருதகும் சத்ம நச்சிகேதசம் மன்னியே. நச்சிகேதஸே, மேற்கொண்டு உன்னை பற்றி ஒரு அழகான விஷயம் சொல்கிறேன். தேகத்திலேருந்து ஆத்மாவை பிரிக்கணும்னு பிரித்து பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா, அது ஜடனுக்கு புரியறதா அஜடனுக்கு தெரிஞ்சுக்கிறதா? இப்போது ஹர்ஷசோகவு ஜஹாதி, ஒரு அழகான விஷயம் பாருங்கள். துக்கத்தையும் விட்டுடுறான், ஆனந்தத்தையும் விட்டுடுறான், சுகத்தையும் துக்கத்தையும் விட்டுடுறான்னு சொல்லி சொல்லியும். இப்போ இந்த கட்டை எடுத்துப்போமே, இதுக்கு சுகம் உண்டா துக்கம் உண்டா? ரெண்டுமே கிடையாது சொல்லியும். இதே எடுத்துப்போமே, இதுக்கு சுகம் உண்டா துக்கம் உண்டா? இது நல்ல வேலை நம்மளை இது எதுக்குதுக்கோ வைக்காமல் கடோபனிஷத்தை நம்ம ஒலிபெருக்க வச்சுருக்கா அப்படின்னு இதை தான் இப்போ சந்தோஷப்படுமோன்னு இது அப்படின்னு அதுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எல்லாம் நாற்காலியில் உட்காண்டிருக்கு எழுப்போம், நல்ல வேலை இந்த நாற்காலி கடோபனிஷத் கேட்குற நாற்காலியாக போட்டிருக்கா அப்படின்னு நாற்காலிக்கு அது புரியாது. நாற்காலியில் உட்காண்டிருக்கிறவனுக்கு புரியறதே பெரிய விஷயமா இருக்குது. அதுக்கப்புறம் நாற்காலியில் வேற புரிஞ்சிட போகிறதா சொல்லுங்க. ஏன்னா பகவானுக்கு சரீரமாக நாற்காலியும் இருக்குது, பகவானுக்கு சரீரமாக தான் ஜீவாத்மாக்களும் இருக்கா. எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மானவேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீனவேத, ஏஷு சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யா தேவ ஏகா நாராயணஹான்னு உபனிஷத்து சொல்கிறது. எல்லா பொருளும், ஜடப்பொருளும் சரி அஜடப்பொருளும் சரி, மொத்தம் பகவானுக்கு சரீரமாக இருக்குது. இப்போ ஜடம் சரீரம், அஜடம் ஆத்மா, ஆத்மாவை பற்றி இவர் சொல்லச்சே, சுகத்தையும் துக்கத்தையும் விட்டு விடுகிறான் ஒழிக்கிறான்னு சொன்னாரோ இல்லையோ, அப்போ நமக்கு ஒரு தப்ப அபிப்பிராயம் வந்துடும் அப்படின்னு. ஆத்மா சுகதுக்கமே இல்லாமல் பாஷாண கல்பமாக கல் போல கட்டை போல இருக்கிறது தான் முக்தின்னு ஒரு சாரார் கொள்கையே இருக்கு. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். எஸ் ஆத்மா சரீரம் எம் ஆத்மானவேத, எஸ் பிருத்திவி சரீரம் எம் பிருத்திவீனவேத, ஏஷு சர்வபூதாந்தராத்மா அபகத பாப்மா திவ்யா தேவ ஏகா நாராயணஹான்னு உபனிஷத்து சொல்கிறது. எல்லா பொருளும், ஜடப்பொருளும் சரி அஜடப்பொருளும் சரி, மொத்தம் பகவானுக்கு சரீரமாக இருக்குது. இப்போ ஜடம் சரீரம், அஜடம் ஆத்மா, ஆத்மாவை பற்றி இவர் சொல்லச்சே, சுகத்தையும் துக்கத்தையும் விட்டு விடுகிறான் ஒழிக்கிறான்னு சொன்னாரோ இல்லையோ, அப்போ நமக்கு ஒரு தப்ப அபிப்பிராயம் வந்துடும் அப்படின்னு. ஆத்மா சுகதுக்கமே இல்லாமல் பாஷாண கல்பமாக கல் போல கட்டை போல இருக்கிறது தான் முக்தின்னு ஒரு சாரார் கொள்கையே இருக்குது. இது ஒரு பெரிய சம்பிரதாயமே இருக்குது தெரியுமோ. முக்தி முக்தினா என்னென்னால் கல் போன்ற தன்மை, சுகம் இருக்காது துக்கம் இருக்காது, கவுத்து வச்ச கூடையாட்டம் இருக்கும், இதுதான் முக்தின்னு சொல்கிறவா இருக்காப்போ. அது இல்லவே இல்லைங்கிறத தான் இப்போ அடுத்த மந்திரத்தால் சொல்லிட்டுருக்கார். ஏன்னா ஹர்ஷத்தையும் சோகத்தையும் விடுறான்ன உடனே இந்த புத்தி நமக்கு வந்துடும், ஓ அப்போ ரெண்டுமே இல்லை, சுகதுக்கம் இல்லை, கல் போல நிலைமை அடைஞ்சுட்டால். நான் நிஜமாகவே அப்படி ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுச்சே கேட்டேன், உங்களுக்கு மோட்சம் வேணும்னு சொல்லிட்டே இருக்கிறேன், என்ன ஆகணும்னால் ஒன்றுமே தெரியாத நிலையை அடைஞ்சிடணும். என்னது சுவாமி அப்படின்னா மயக்கம் ஆகிடணுங்கிறீரா, இல்லை எங்கேயான ஆஸ்பத்திரியில் போய் படுத்துன்னுட்டு ஒன்றும் தெரியாது இருக்கணுங்கிறீரா? ஒன்றும் தெரியக்கூடாதுன்னா என்ன? ஒன்றும் தெரியக்கூடாதுன்னா கல்லாட்டம் ஆயிடணும், கட்டையாட்டம் ஆயிடணும்னா. இதனால் உமக்கு என்ன சுவாமி லாபம்? இப்போ ஆத்மா ஓஹோன்னு ஆனந்தப்படுறதுக்கு இருக்கிறவர், இப்போவே நம்ம ஆனந்தப்படுறோமே, இந்த குடும்பத்தோடு ஆனந்தப்படலையா, வேலை பார்க்குற இடத்துல ஆனந்தப்படலையா, ஒரு சங்கீத கச்சேரி கேட்டு ஆனந்தப்படலையா? அப்போ அந்த ஆனந்தத்தை தடுத்துடுறது மோட்சம் இல்லை, அந்த ஆனந்தத்தை காட்டிலும் உயர்ந்த ஆனந்தத்தை நித்தியமாக பெறுவது தான் மோட்சம். அதுதான் மோட்சமாக இருக்க முடியுமே தவிர ஆனந்தமே இல்லாமல் துக்கமே இல்லாமல் கல் போல் இருக்கிறது மோட்சம் ஆயிடவே ஆயிடாது. அதை காட்டிலும் மிகச்சிறந்ததான வைகுந்த ஆனந்தத்தை பெறுகிறான். அதைத்தான் ஏதச்ருத்வா சம் பரிகிருஹ்ய மர்த்தியாக பிரவிருஹ்ய தர்ம அனுமேதமாப்பிய. இந்த அணுமாத்திர ஸ்வரூபனான ஜீவாத்மா, இந்த ஜீவன் பரமாத்மாவை அடைகிறான். ச மோதத்தே ஆனந்தப்படுகிறான், மோதனீயகம் ஹி லப்த்வா விவிருதகம் சத்ம நச்சிகேதசம் மந்தே மன்னே. இந்த ஜீவன் ஆனந்தமே உருவானவர், ஆனால் அவர் லோகத்தில் கர்மாதீனமாக உழன்று கொண்டிருக்கிறார். இது நாம தான் புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கு நான் ஏற்றவனே இல்லை, எங்கேயோ போய் சிக்கின்னு இருக்கேன், முதல்ல வெளியில் வரணும்னு ஆசைப்படுவேனா இல்லையா? அது நம்ம இடமே இல்லை சுவாமி, எங்கேயோ வந்துட்டு ஏதோ போனோன்னுட்டு இங்கே வந்து சிக்கின்னு விட்டோம், இப்போ முதல்ல போகலாம் வாங்க அப்படின்னு கிளம்பிடுவோமோ இல்லையோ? அதை போலத்தான் இந்த ஜீவன் எங்கேயோ வந்து சிக்கின்னு இருக்கார், கர்மாதீனமாக சரீரத்துக்குள்ளே சிக்கின்னு இருக்கார். கர்மத்தை தொலைச்சுட்டார்னா இதுலேருந்து விடுதலை கிடச்சிட போகிறது. அடைந்தால் பரமாத்மஸ்வரூபம் ஆனந்தமயம், இவரும் ஆனந்தமயம்தான், ஆனால் இந்த ஆனந்தத்தில் கர்மம் புகுந்து கெடுத்துடுச்சு.
ஆனா அந்த ஆனந்தத்தடத்துல கர்மம் வரவே வராது. இவன் கர்மங்களை தொலைச்சுட்டானால் அப்ப ஆனந்தமான பிரம்மம், ஆனந்தம் பிரம்மே திவ்யஜானாது, ஆனந்தா தேவ கல்விமானி பூதானி ஜாயந்தேன்னு உபனிஷத் சொல்றது. ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத், ஆனந்தமே பிரம்மம் என்ன தெரிந்து கொள்ள அடைந்து விடுகிறான். மேலே சொல்றார், அதுக்கு அவனே கேட்குறான், அப்போ அந்நத்திர தர்மாத்து, அந்நத்திர அதர்மாத்து, அந்நத்திர அஸ்மாத் கிருதா கிருதாத், அந்நத்திர பூதாச்ச பூவ்யாச்ச பூவ்யாச்ச யத்தத் பஷ்யசி தத்வத. நீர் கூறும். இப்போ நச்சிகேதஸ் யமதர்மராஜனை பார்த்து சொல்கிறார், எனக்கு இந்த மார்க்கத்தில் போய் பகவான் அடையணுங்கிற ஆசையாக இருக்குது, அதுக்கு தான் வழி என்ன வழி என்னன்னு உங்ககிட்ட கேட்டுருக்கேன். தர்மத்தை காட்டிலும் வேறுபட்டதாய், அதர்மத்தை காட்டிலும் வேறுபட்டதாய், பூத பவ்ய பவத் என்கிற மூன்றை காட்டிலும் வேறுபட்டதாய், மிகச்சிறந்ததாய், சுலபத்தில் யாராலும் அறியப்படாததாய் இருக்கிற அந்த மார்க்கத்தை நீர் தான் எனக்கு சொல்ல வேண்டும். அந்த மார்க்கம் சனாதனமான மார்க்கம், சஸ்வத்தான தர்மம், நேற்றிருக்கும் இன்னைக்கு போயிடுங்கிறது கிடையாது, எப்போதும் இருக்கிற மார்க்கம். அந்நத்திர தர்மாத், தர்மத்திலிருந்து வேறுபட்ட மார்க்கம். அந்நத்திர அதர்மாத், அதர்மத்திலிருந்து வேறுபட்ட மார்க்கம். கேட்கச்சே நமக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், தர்மம் தானே இது, ஏன் இவன் தர்மத்திலிருந்து வேறுபட்டதுன்றா? லோக தர்மத்தின் மார்க்கம் இது இல்லை. லோகத்திலெல்லாம் தான தர்மங்கள் பண்ணால் தர்மங்கிறோம், பட்டினி கிடந்தால் தர்மங்கிறோம். வெறுமை தானம் பண்ணி மோட்சம் பட முடியுமா? பட்டினி கிடந்து மோட்சம் பட முடியுமா? சந்தியாவந்தனத்தை ஒழுங்காக பண்ணி மோட்சம் பட முடியுமா? முடியாத சுவாமியே, நல்ல வேளை நாங்கள் இதெல்லாம் பண்ணவே இல்லை. நீர் இப்போ இதை சொன்னதுலேருந்து தான் தெரிஞ்சது. இப்போ எப்போ இதெல்லாத்தையும் பண்ணி மோட்சத்துக்கு போக முடியாதோ, நல்ல வேளை இப்போவாவது சொன்னிடோ இல்லையோ, நல்ல வேளை ரொம்ப நாள் விட்டுருக்கோம்னால். அவர் அதை சொல்லலை. இப்போ இந்த சின்ன சின்னதை பண்ணி மோட்சம் பட முடியாது, பகவத் அனுகிரகத்தால் தான் மோட்சம் கிடைக்கும், அவனுடைய அருளால் தான் முக்தி பெறுவோம். அவர் அனுகிரகம் பண்ணியிருக்காரோ இல்லையோ, பண்ணினத்துக்காக அவர் ஆசைப்பட்டபடி தான தர்மங்களை பண்ண போகிறோம். தான தர்மத்தை பண்ணி மோட்சம் பட முடியாது. மோட்சங்கிறது மிக உயர்ந்தது, அதுக்கு ஒரு குளம் வெட்டினத்துக்காக வைகுந்தம் பட முடியுமா? பகவத் அனுகிரகத்தால் தான் வைகுண்டம் கிட்டும், அதனால தான் பரமவதம் ஏற்படும். ஆனால் அப்பேற்பட்டவர் ஒன்றுமில்லாத எனக்கு இப்பேற்பட்ட பரமவதத்தை கொடுத்துருக்காரோ இல்லையோ, அப்போ அந்த கொடுத்தவருக்கு எப்படி நான் நன்றி சொல்ல, எப்படி கிருதஜ்ஞதையை தெரிவிக்க? அதுக்குத்தான் தீர்த்த தானம், வஸ்திரதானம், சந்தியாவந்தனம், ஸ்ராத்த கர்மா, அஹிம்சா, எத்தனை தர்மங்களை நாம் கடைப்பிடிக்கிறோமோ இது இத்தனையுமே அது ஒன்றுத்துக்காக. பகவான் நமக்கு ஓஹோன்னு கொடுத்துருக்கார், கொடுத்துருக்கார்னா இந்த தத்ததில் உயர்ந்த வைகுந்தத்தையே கொடுக்குறார். அதுக்கு எந்த விதத்திலும் அடியனுக்கு யோக்கியத்தை கிடையாது, ஆனால் அவர் கொடுத்துருக்கார். அப்போ அவர் கொடுத்ததுக்கு திரும்ப நாம் என்ன செய்யணும்? அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டிருக்காரோ அதத்தனையும் செய்ய வேண்டுமோ இல்லையோ, அதைத்தான் இவர் சொல்கிறார். அந்நத்திர தர்மாத், லோக தர்மத்தை போல இது தர்மம் இல்லை, உயர்ந்த தர்மம். அந்நத்திர அதர்மாத், லோகத்தில் அதர்மமாகவும் இருக்காது. ஏன்னா இது தர்மத்தை காட்டில் வேறுபட்டதுன்னு சொன்ன உடனே ஒரு சந்தேகம் வரும், அப்போ அதர்மமானுவா? அவன் சொன்னது அப்படி இல்லை, உலக தர்மத்தை போல சாமானிய தர்மம் இல்லை, அதனால் தர்மத்திலேருந்து வேறே. அதுக்குன்னு அதர்மம்னு நினச்சிட வேண்டாம், உலக அதர்மமும் இல்லை. இப்போ சொன்னான், அப்போ நேத்திக்கு இல்லையான்னு கேட்க வேண்டாம், நேத்திக்கும் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கும் இருக்க போகிறது. அப்படிப்பட்ட மார்க்கத்தை நீர் தான் அடியேனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்னவன் பிரார்த்தித்தான். சர்வே வேதாக, இப்போ தான் ரொம்ப ஆச்சரியமான உபதேசம் ஆரம்பிக்கிறது. யமதர்மராஜன் கூறுகிறார், சர்வே வேதாக யத் பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணிச்ச யத் வதந்தி யதிச்சந்தா பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதகம் சங்கிரகேண பிரவீமி. சொல்லுகிறேன், சங்கிரகேண பிரவீமி, சுருக்கமாக சொல்லுகிறேன். எதை சொல்ல போகிறான்னு ஆசையாக பிள்ளை கேட்டுன்னா, சின்ன பிள்ளைகள் எல்லாமே அப்படி கண்ணை திறந்துண்டு என்னமோ சொல்ல போகிறான்னு புதுசாக கேட்குறதுக்கு திருப்தியாக இருக்குமோ இல்லையோ. இந்த பிள்ளை ஏற்கனவே விஷயஜானம் இருக்கிற பிள்ளை, அவனுக்கு சொல்லணுமே. நம்ம ரொம்ப சாமானியப்பட்டவா, நம்மக்கிட்ட கேட்டால் அப்படி நமக்கு தெரிஞ்சதை சொல்லி விட்டுடலாம். அதே ரொம்ப நன்னாவே விஷயம் தெரிஞ்சவா, அவளுக்கு ஏதோ தெரிஞ்சுக்கணும்னு ஆசை, அவர்கள் வந்து கேட்டால் நம்மளும் ஜாக்கிரதையாக இருக்கணுமோ இல்லையோ. சொல்கிறவனும் ஜாக்கிரதையாக இருக்கணும், கேட்குறவனும் ஜாகரூகனாக இருக்க போகிறான். உங்கள் விஜய். அனைத்து வேதங்களும் எந்த சிறந்த பதத்தையே சொல்ல வந்தனவோ, நன்னா கேட்டுக்கணும், சர்வே வேதாக யத் பதம் ஆமனந்தி, எந்த சிறந்த பதமான முக்தி பதம், மோக்ஷ பதம், அந்த பதத்தையே அனைத்து வேதங்களும் கூறுகின்றனவோ. தபாம்சி சர்வாணிச்ச யத் வதந்தி, எத்தனை தபஸ் இருக்குமோ, யாகமோ யஜ்யமோ என்ன விதமான தபஸ் இருக்குமோ அனைத்தும் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்குமோ, வேதங்கள் அத்தனை எதை சிறந்த ஸ்தானம்னு சொல்கிறதோ,
தபஸ்ஸுகள் அத்தனை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்குமோ, யதிச்சந்த எந்த இடத்த அடையணும் அடையணுங்கிற ஆசையோடு அந்த வைகுந்தமாகிற பரமபதத்தை யதிச்சந்த அடையணுங்கிற ஆசையோடே பிரம்மச்சரியம் சரந்தி. பல பேர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலேயே வாழ்கிறார்களோ, அது இருந்தால் சுலபமாக மோட்சம் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு பிரம்மச்சரிய விரதத்தோடைய பல பேர் இருக்காளோ இல்லையோ, கல்யாணம்னு பண்ணிண்டால் அப்போ அதற்குரியதெல்லாம் நிறையா நம்மளை இழுத்துடுறது சுவாமி. என்னதான் நம்ம பிரம்மம் பிரம்மம்னு போயிட்டு இருந்தாலும் கல்யாணம்னு பண்ணிட்டு வந்தால் அதற்குரிய கடமைகள் ஆற்றித்தான் ஆகணும். அதையும் வேதம் சொல்கிறது, நீ கிரகஸ்தாசிரமத்தில் இருந்தியானா அதற்குரிய கடமைகளை பண்ணித்தான் ஆகணும். அப்போ பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் போகத்தான் போகும். அப்படி போச்சுன்னா அந்த நேரம் பிரம்மத்துக்காக இருக்காது. வேண்டாமே, அந்த நேரத்தையும் ஜாகிரதையாக சேமித்து அதையும் பகவானுக்காகவே உபயோகப்படுத்துவோம். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்காளோ இல்லையோ, சர்வே வேதாக யத் பதம் ஆமனந்தி தபாம்சி சர்வாணிச்ச யத் வதந்தி யதிச்சந்த பிரம்மச்சரியம் சரந்தி. எதை விருப்பப்பட்டு பிரம்மச்சரியாசிரமத்தில் இருக்கிறார்களோ தத்தே பதம், அந்த உயர்ந்த பதத்தை சங்கிரகேணத்தே பிரவீமி. சங்கிரகமாக சுருக்கமாக உனக்கு சொல்கிறேன், அது ரொம்ப சுருக்கம். அந்த பதத்தை அடைவதற்குண்டான பதம் மிகச் சுருக்கம். இப்போ ரெண்டு பதம் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஒரு பதம் மோட்ச பதம், அடைய வேண்டிய ஸ்தானம். இன்னொரு பதம் அடைவிக்கிற பதம், அடைய வேண்டிய ஸ்தானம் மோட்சம். அந்த மோட்சத்தை அடைவிக்கிறதுக்கு ஒரு பதம், அது என்ன பதம்? ஏதோ ஒன்று சொல்ல போகிறார் யமன்னுட்டு நன்னா கண்ண விரிச்சின்னு கேட்டான். தத்தே பதகம் சங்கிரகேண பிரவீமி ஓமித்யே தத், ஓம் என்கிற பதம்தான் அது. இந்த பதத்தையே கொண்டு அந்த பதத்தை அடைய வேண்டும். இது எழுத்து பதம், அது இடப்பதம், அது இடம், இது எழுத்து. அப்போ இதிலேருந்தே பாருங்க, இந்த பதத்திலேருந்து அந்த பதத்துக்கு போகணும். ஓம் ஓம்ங்கிற பிரணவத்தை தான் இப்போ அவர் முதல்ல உபதேசிக்கிறார். அந்த ஓமை வைத்து கொண்டே மோட்சத்தை பெற்றுவிடலாம். அது என்னமா சாத்தியம்னால், ஓம்ங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் தெரியணும் இல்லையோ, பிரணவம். இதுதான் ஓம்ங்கிறதுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர். பிரணவம், பிரணவம்னா ஓங்காரம்னு சொல்லுவா. நு ஸ்துதௌ அப்படின்னு தாத்து சம்ஸ்கிருதத்திலே, நு ந மூணு சுழினா, நு ஸ்துதௌ என்னு தாத்து. பிரகர்ஷேண ஸ்தூயத்தே பகவான் அனேனேதி பிரணவா. இதை ஏன் பிரணவம்னு சொல்கிறோம்னா, ந ஸ்தோத்திரம் பிரகர்ஷம், பிரகர்ஷம்னா நன்கு பூரியா நிறைய நிரம்ப. பிரகர்ஷேண ஸ்தூயத்தே ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார் பகவான் அனேன, இந்த பதத்தால் பகவான் நிரம்ப ஸ்தோத்திரம் பண்ணப்படுகிறார். அது ஓம். அப்போ பிரகர்ஷேண ஸ்தூயத்தே அனேன பகவான் இது பிரணவா. அப்போ பிரணவத்தை சொல்லி சொல்லியே பிரம்மத்தை அடைந்து விடலாம். அதனால தான் ஓமித்யாத்மானம் யுஞ்சீதான்னு சொல்லுவார்கள். ஓம்னு சொல்லிக்கொண்டே இந்த ஜீவனை பரமாத்மாவிடத்திலே சமர்ப்பிக்க வேண்டும். மூன்னெழுத்ததனை மூன்னெழுத்ததனால் மூன்னெழுத்தாக்கி மூன்னெழுத்தை ஏன்னு கொண்டிருப்பார் கிறக்கணன் குடை என் புருடோத்தமன் இருக்கைன்னு போச்சிடும். பெரியாழ்வார் திருமொழியிலே பெரியாழ்வார் 4:10 திருமொழி ரொம்ப ஆச்சரியமான ஒரு திவ்யதேசம். அந்த க்ஷேத்திரத்துக்கு தான் பாடிட்டுருக்கார். எம் புருடோத்தமன் இருக்கை கண்டமென்னும் கடிநகர் தேவப்பிரயாக். இந்த பக்கம் அலகநந்தா, அந்த பக்கம் பாகீரதி. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்க ரொம்ப ஆச்சரியமான பிரயாக் தேவப்பிரயாக். அதை பற்றி தான் சொல்கிறார், மூன்னெழுத்ததனை மூன்னெழுத்ததனால் மூன்னெழுத்தாக்கி மூணு மாத்திரை உள்ளட வாங்கின்னு போஷன் இருக்கு. அப்போ இந்த மூணு மூணுங்கிறது எது சொல்லும்? ஆ ஊ ம ஆ பகவானை குறிக்கும், ம ஜீவனை குறிக்கும். அந்த பெருமானுக்கு இந்த ஜீவாத்மா அடிமை, அவனை தவிர இவன் ஆருக்கும் சொத்தல்லன். இந்த ஓங்காரத்தின் அர்த்தம் தெரிஞ்சாதான் நமக்கு முக்தியே. அதனால தான் அதை சுருக்கமாக சொல்கிறேன் கேட்டுக்கோ. அந்த பதத்தை நீ அடையணும்னா இந்த பதம் உனக்கு தெரியணும். இந்த பதம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கறது? பெருமானுக்கு ஜீவாத்மா அடிமை, ஆகவே அவனையே உபாசித்து முக்தி அடைய வேண்டும் என்று தத்தே பதகம் சங்கிரகேண பிரவீமி ஓமித்யே தத். மேலே சொல்கிறார், ஏதத் தேவாட்சரம் பிரம்ம ஏதத் தேவாட்சரம் பரம் ஏதத் தேவாட்சரம் ஞாத்வா யோ யதிச்சதி தஸ்ய தத். இதுவே அக்ஷரம், இதுவே பிரம்மம், இதுவே உபாயம், இதுவே ஜப்யத்திலே சிரேஷ்டம். ஜபம் பண்ணணும்னு உட்கார்ற முல்லையோ, அப்போ ஜபம் பண்ணுற மந்திரக்குள்ளே எது சிறந்தது, எது ரொம்ப சிரேஷ்டமானது? பிரணவம், ஓங்காரம்தான். ஆனால் அந்த ஜபத்தை நேர பண்ணிட முடியாது. ஓங்காரத்தோடு கூடியிருக்கிற நாராயண நாமம் நமகா நாராயணாயன்னு சொல்கிறோம் இல்லையோ, பிரணவத்தோடு சேர்ந்திருக்கிற நாராயணாய நமகா. திருமங்கியாழ்வார் சாதித்தார், நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்,
நானும் சொன்னேன் நமது முறைவன் நமோ நாராயணமே என்றெல்லாம் பல படிகளில் பாடியிருக்கார். அதை சொல்கிறார், ஏதத் தேவாட்சரம் பிரம்ம, ஏதத் தேவாட்சரம் பரம், இதுதான் பிரம்மத்தையே காட்டி கொடுக்கும், அழைத்து கொண்டு போய் சேர்ப்பிக்கும் ஓம்ங்கிறது. ஏதத் தேவாட்சரம் பரம், இது உபாயம், இதுதான் ஜபிக்கிறதுக்குள்ள மிகச்சிறந்தது. ஆனால் இந்த மந்திரத்தை நாமா சொல்ல முடியாது. ஆச்சாரியனிடத்தில் போய் அதற்குரிய தீட்சை பெற்றுக்கொண்டு மந்திர உபதேசத்தை பெற்றால்தான் சொல்கிறதுக்கு முடியும். இன்றைக்கி பல பேரும் இதை நல்லா ஒலிப்பதிவு பண்ணி வச்சுட்டு அப்படியே போட்டு விட்டுருக்கா எல்லா இடத்துலையும், ஒன்றும் நடக்காது, ஒரு பலமும் கிடைக்காது. ஏன்னா அது சொல்ல வேண்டிய முறையில் சொன்னால் தான் அது பலத்தை கொடுக்குமே தவிர, இல்லைன்னால் எல்லா எழுத்தும் எப்படியோ அப்படி தான் இந்த எழுத்தும். நம்ம சுதர்சன யந்திரம் வாங்கி வச்சுருக்கோம், புஸ்தகத்தினுடைய நடு பக்கத்தில் வந்தது, அதில் இருக்கிற ஊக்கை எடுத்துட்டு வீட்டில் பூஜை உள்ளுக்குள்ளே சுதர்சன யந்திரம் வச்சுட்டோம், இனிமேல் ஒரு கட்டம் வராதுனால் ஒரு லாபமும் வராது. சுதர்சன யந்திரம் பண்ணுறதுக்கு 48 நாள் ஆகும், குறைஞ்ச பட்சம் ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு பட்னியான இருந்திருக்கணும், லட்சம் தடவையாவது சுதர்சன மந்திரத்தை ஜபம் பண்ணியிருக்கணும், பண்ணுறவர் இனிமே இல்லை அத்தனை ஆச்சாரத்தோடு இருந்திருக்கணும். இத்தனையும் பண்ணி சுதர்சன யந்திரத்தை பண்ணினா அது பிரயோஜனப்படுமே தவிர, எங்கேயோ அச்சு போட்டுட்டு, அச்சு அடிக்கிறவா எங்கே யார் எந்த ஆச்சாரத்தோடு இருந்தால் யார் அச்சு போட்டிருக்கா, அது வர்ற வழியிலெல்லாம் எங்கெங்கெல்லாம் வாசலில் கடந்துட்டு இங்கே வந்து சேர்ந்தது ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனால் அந்த காகிதத்தில் அடிச்சிருக்கா செப்புத்தகட்டில் எடுக்கணும், பஞ்சலோகத்தில் அடிக்கணும், அதை அடித்தவர் ஒருவேளை தான் 48 நாளைக்கு சாப்பிடணும். எத்தனையோ அதனாலே என்னத்தையோ நமக்கு இது நிறைய பேர் இப்போ ஒலிப்பதிவு பண்ணி வச்சுருக்கா, வரி ஈஸியாக போடுறது, ஒரு பொட்டியாட்டம் வச்சுருக்கா, அதை திருப்பி விட்டோன்னா அது மாட்டுக்கு திருமந்திரமாக சொல்கிறது, துவயமாக சொல்கிறது, சரம ஸ்லோகமாக சொல்கிறது, என்னென்னமோ சொல்கிறது சொல்கிறதுன்னா அது சொல்லிலாம் ஒரு லாபம் இல்லை. ஆனால் அண்ணன் சொல்கிறவா என்ன தெரியுமோ சொல்கிறா, அதை போட்டு வச்சுருந்தா அப்படியே வீட்டிலேயே ஒரு அதிர்வு தெரியறதுங்கிறா. அது எந்த அதிர்வு தெரியுமோ தெரியாது, இப்போ ஒரு அதிர்வும் தெரியாது. வேணும்னா அது ஓங்கி சத்தம் போட்டதுன்னா நமக்கு அதிர்வு தெரியும், அவ்வளவுதான் தெரியுமே தவிர மற்ற அதிர்வு கிடைக்காது. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது ஏதானு தர்க்கரீதியாக புரியும்படி இருக்கா, எங்கேயோ என்னத்தையோ பாடுட்டு ஆச்சாரியனே இல்லை, உபதேசமே இல்லை, அதற்குரிய நியமமே இல்லை, நிஷ்டையே இல்லை, எதுவும் இல்லாட்டா அப்போ கதை புஸ்தகம் படித்தா கூட அதே பலன் கிடைக்கணுமே. கதை புஸ்தகத்துக்கு நடுப்பக்கத்தில் இருக்கிற சுதர்சன சக்கரம் பலன் கொடுக்கும்னா கதை புஸ்தகத்தில் இருக்கிற மற்ற பக்கமும் பலன் கொடுக்கலாமோ இல்லையோ, ஆனால் அது கொடுக்கறது இல்லை. இன்னும் சுவாமி அப்படி சொல்லிட்டு எத்தனையோ கல் இருக்குது, அந்த கல்லெல்லாம் பலன் கொடுக்கல, ஆனால் கல் தெய்வமாக கோவிலுக்குள்ளே இருக்கிறது பலன் கொடுக்கறது என்னால் அதை மந்திரத்தின்படி பிரதிஷ்ட பண்ணியிருக்கா பலன் கொடுக்கறது, இல்லைன்னா வெறும் கல் பலன் கொடுக்குமா, வாசலில் போகிறச்சே கல்லைங்கான சேவிப்புமா. அதனால் அதுக்குன்னு ஆகமம் இருக்குது, மந்திரம் இருக்குது, தந்திரம் இருக்குது, தீர்த்தம் இருக்குது, அதன்படிக்கு ஓங்காரத்தையும் கண்டபடிக்கு சொல்லிடவே கூடாது. அடி உங்களுக்கு புரியட்டுங்கிறதுக்காக இப்போ 4 தரம் அந்த வார்த்தையை திருப்பி சொன்னதுக்கே 6 எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்தாலோ அவள் கண்டிப்பாக ஒரு விஷ வையத்தான் போகிறாள். நீர் என்னத்தையோ போயிட்டு எதுக்காக பேசிட்டு வந்திருக்கேப்போ, ஒழுங்காக காலக்ஷேபத்தில் 6 பஞ்சம்ஸ்காரம் இருக்கோ அவனுக்கு உட்காத்தி சொல்கிறத விட்டுட்டு அதை எப்படி வெளியில் போய் இந்த மாதிரி விளக்கெல்லாம் போட்டு ஒலிபெருக்கி வச்சு வாளுக்கு பிரணவத்தை சொன்னாலே ஆகாது. முதல்ல அதுவே கூடாது. இந்த மண்டபத்தில் 6 ரொம்ப ஆசை இருக்கோ அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நின்று அதற்குரிய தகுதியோடு வந்து அடியன் கீழே உட்காண்டு சுற்றி ஒரு 10 பேர் மட்டும் கீழே உட்காண்டா தான் இந்த மந்திரத்தையே சொல்லியிருக்கணும். அந்த நாள் காராளாக இருந்தால் அப்படி இருந்தால் தான் சொல்லியிருப்பாள். முதல்ல இதை போல் வெட்ட வெளிச்சமாக ஆக்கியிருக்கவும் மாட்டாள். அடி எனக்கு வேறு வழி தெரியலையே, அதனால சொல்லிட்டேன், இப்போது உங்கள்கிட்ட மறுபடியும் பிரார்த்திச்சுக்கிறேன், அதற்குரிய நியமம் நிஷ்டையை சம்பாதிச்சுன்றதை சொல்லி பாருங்க. அதுக்குரிய பலம் வேணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையோ, அப்போ அந்த பலம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே பண்ணணும். பலத்தில் மட்டும் ஆசை இருக்குது ஆனால் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னா அது கூடாது. அதுதான் ஓங்காரத்தினுடைய ஏற்றம் சொல்கிறார், ஏவாட்சரம் ஞாத்வா யோ யதிச்சதி தஸ்ய தத், எத்தை யார் விருப்பப்படுகிறானோ அனைத்தையும் அந்த மந்திரமே நமக்கு கொடுத்து விடுகிறது.